கேப்பாபிலவு மக்கள் தம்மை பூர்வீக நிலத்தில் மேல்குடியேற்றுமாறு வலியுறுத்தி முன்னெடுத்துள்ள போராட்டம் கேப்பாபிலவு ராணுவ தலைமையகத்திற்கு முன்பாக தொடர் போராட்டமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் சித்திரை புதுவருடத்திற்கு முன்பாக தாம் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்திரை தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம மக்கள் தங்கள் சொந்த இடத்துல குடியேறினால் மிகவும் இந்த அரசாங்கத்துக்கு புதுமையான நல்லதாயம் இருக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு இந்த அரசாங்கம் நல்லதை செய்யணும் என்றால் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டில் தங்களுடைய இடத்துல தங்களுடைய உரிமையான இடத்துல இந்த மக்களை குடியேற்றி மக்களுக்காக துன்பத்தை நீக்கினால் நல்வழி புரியும் என்று நம்புகிறோம். இதேவேளை மக்களின் காணிகள் விடுவிப்பு தொடர்பில் இதுவரை சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பகுதியிலே ராணுவ முகாம் காணிகள் உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பொதுமக்களுடைய காணிகளுடைய தொடர்பாக உத்தியோகபூர்வமான தொடர்பாடுகள் எதுவும் என்னோடு இதுவரை மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் தொடர்பான முன்னேற்றங்கள் தொடர்பாக கூற முடியாது இருக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடர் போராட்டம் ஒரு மாதம் கடந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.